கேசரினா இதுதான் கேசரி. வாழை வச்சதுமே கரை இது. இது ரவால செஞ்ச கேசரி இல்லைங்க. வெள்ளை அவல் வச்சு கேசரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள், அந்த அவல் எடுத்துக்கோங்க, கெட்டி அவல் எடுக்க வேண்டாம். இந்த அவல் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ வெள்ளை அவலில் அது கூடவே 2 ஸ்பூனுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வறுத்துக்கலாம். நெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் இதை சேர்த்து நல்லா சூடேற்றிக்கோங்க. கலர்லாம் மாற வேண்டாம். மிதமான தீயை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா அந்த அவல் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிரும். இப்போ நல்லா கிறிஸ்பாயிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். அவல் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வாசத்துக்காக 2 ஏலக்காயை இது கூடவே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் 10 முந்திரி சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே திராட்சையை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 திராட்சையும் சேர்த்து நல்லா பொசு பொசுன்னு எலும்பி வரும் அந்த திராட்சை. அது நல்லா எலும்பி இந்த அளவுக்கு வந்ததுமே முந்திரியும் லைட்டாக கலர் மாறியிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பவுலுக்கு மாற்றிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் பருத்து பவுடர் பண்ண அந்த அவலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுக்க வேண்டாம், நம்ம ஆல்ரெடி வறுத்ததுனால நல்லா கலந்து விட்டால் போதும். இதை நல்லா கலந்து விட்டு இதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அவல் அளவுக்கு 100 மில்லி அளவுக்கு பால், நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்த 1-2 நிமிஷத்துலேயே நல்லா அந்த பால் இந்த அவலை நல்லா இழுத்துரும். இந்த அளவுக்கு நான் ஏற்கனவே கொஞ்சமாக பாலில் 1-2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு தான் சுகர் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்த அவளோட அளவுக்கு 75 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு நல்ல இனிப்பாகவே இருக்கும், மைல்டான இனிப்பாக இருக்காது. அவல் கேசரிக்கு கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த அவலோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவலை வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால சட்டுன்னு வெந்துடும். வேகிறதுக்கு அதுக்குன்னு டைம் தனியாக கொடுக்க வேண்டாம். நம்ம இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நல்லா கலக்கும் போதே அந்த அவல் சாஃப்டாக வெந்துடும். இப்போ நெய்யை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. அந்த கேசரியோட டெக்ஸ்சர் கிடச்சிடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அவல் கேசரி ரெடி. சாஃப்டாக ஈஸியாக அவல் கேசரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.